ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கேரளாவில் பிகில் படத்தை வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அட்லி டைரக்ஷனில் தளபதி விஜய் மூன்றாவது முறையாக நடிச்சிருக்கிற படம் பிகில். இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருக்காரு. விமன்ஸ் ஃபுட்பாலை மையமாக வச்சு பிகில் படம் உருவாகியிருக்கு. பிகில் படத்தை வர தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியிட ப்ரொடக்ஷன்லேருந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேனர் விழுந்த விபத்தில் சுபஸ்ரீ உயிரிழந்தது தொடர்பாக மிகில் இசை வெளியீட்டு விழாவில் தளபதி விஜய் பேசியிருந்தது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. தீபாவளிக்கு பிகில் ரிலீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இதுவரைக்கும் படம் சென்சார் போர்டு பட்டியலுக்கே வரலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்திரனில் பிகில் படத்துக்கு மேலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கேரளாவில் அதிக ரசிகர்களை கொண்ட தமிழ் நடிகர்களில் ஒருத்தர் தளபதி விஜய். ஆனால் பிகில் படத்தை வாங்க கேரள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பிகில் படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் கேரள டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை மினிமம் கேரண்டி அடிப்படையில் விற்க நினைக்கிறாங்க. அப்படி வாங்கினா தங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சர்க்கார் படத்துக்கும் அதே நிலை தான் ஏற்பட்டிருந்துச்சு. கேரள டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இது பற்றின தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகில் படத்தை வாங்க கேரளாவில் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் தயாராக இல்லை அப்படின்னும், அதுக்கு காரணம் இந்த படத்துக்கு சொல்லப்படுற அதிகப்படியான விலை மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான தியேட்டர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. மேலும் பிகில் படத்துடைய கேரளா ரைட்ஸை 7 கோடி ரூபாய்க்கு விலை சொல்லிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் பிகில் படத்துக்கு கேரள டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் முடிவாகிறதுல சிக்கல் நீடிச்சிட்ருக்கு. ஆனால் கேரள தியேட்டர் ஓனர்கள் பிகில் படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. காரணம் தளபதி விஜய்க்கு அங்கே இருக்கிற வியாபாரம் தான். மிகில் படம் பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகியிருக்கு. கிட்டத்தட்ட 180 கோடிக்கும் அதிக அளவில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எப்படியும் எடுத்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ப்ரொடியூசர்ஸ் இருந்துட்டுருக்காங்க. இந்த வார இறுதியில் இந்த படத்துடைய வியாபாரம் சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க.